என்பதை அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலாத்து கல்லிபுகும் எகலிபுகும் அவர்களை மிகிக்கக்கூடிய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டப்பா அதுல இருந்து நான் என்ன சட்டை போடுறனோ அதை வேலைக்காரர்களுக்கு கொடுப்பேங்கிறார். பாயிண்ட் அது இல்ல. அம்மாவை காரணம் காட்டி திட்டினதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல போற அவன் அவன நீ பாரு அவன் அவனுடைய செயலை கொண்டு எடை போட வந்து விட்டால் சாதி இருக்குமா குளம் இருக்குமா மொழி இருக்குமா நிறம் இருக்குமா அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இது மூட நம்பிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 30வது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு அன்சாரி தோழரை முதுகுல போய் வேகமா தட்டி போடுறாரு. தட்டின உடனே என்ன ஆச்சு, அவர் அன்சாரி கோபம் வந்துருச்சு. முகாஜிர் அன்சாரி ரெண்டு குரூப் இருக்கிறாங்க மதீனாவுல, வெளியூர்ல இருந்து அகதிகளாக வந்தவர்கள், உள்ளூரை சேர்ந்த உதவியாளர்கள் ரெண்டு இதா இருந்தாங்க. அப்ப அன்சாரிகளை சேர்ந்த ஒரு ஆள முகாஜிரியை சேர்ந்த ஒரு ஆள் நினைஞ்சாரு, முதுகுல பேக் சைட்ல நினைஞ்சாரு, வேகமா தட்டி போட்டாரு. தட்டின உடனே தட்டின அடிச்சு விட்டாரு, கோபத்துல ஏதோ ஒரு கோபத்துல ஓங்கி அடிச்சு விட்டாரு. அடிச்ச உடனே என்ன அன்சாரி யார் அன்சார் கத்துறாரு, அன்சாரிலே வாங்க வாங்க இருக்கிறாரு. இவரை ஒரு ஆள் அடிச்சதுக்காக இவர் யார கூப்பிடுறாரு, இவர் எனத்தையெல்லாம் கூப்பிடுறாரு, யாழல் அன்சார் அன்சாரிகளை வாங்க. இந்த ஆள் பார்த்தாரு அங்க கூட்டம் பண்ண என்ன பண்றது, யாழல் முகாஜிர்ன்ட்டார், இவர் முகாஜிர்களே வாங்குங்கிறார். துணைக்கு இவர் அடிச்சதுக்காக வேண்டி அவ்வளவு பேர் வரணுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? அது எப்படி கூப்பிடுறாரு, நியாயவான்களே வாங்கன்னு கூப்பிடலாம், என்ன அடிச்சு விட்டாரு, அது ஓகே நியாயவான்கள். ஏன் ஜாதிக்காரன் வாண்டா? அப்ப என்ன இது, என்ன அர்த்தம், இவர் அடிச்சவரும் ஜாதிக்காரன் கூப்பிடுறாரு, அடி வாங்கினவரும் ஜாதிக்கார மாதிரி கூப்பிட்டா எப்படி ஆகும்? அப்ப என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, காலல் அன்சாரு யாரல் அன்சார், காலல் முஹாஜிரி யாரல் முஹாஜிர், அன்சாரி சொன்னார் அன்சார்லே வாங்க, முஹாஜிர் சொல்கிறாரு முஹாஜிர்களே வாங்க. உடனே ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வேகமாக நோக்கி வர்றாங்க. இதை கேட்டுவிட்டு மா பாலு தாவா அஹ்லில் ஜாஹிலியா, இது இன்னும் மூடர்களுடைய தாவாவை பேசுகிறீர்கள், மூடர்களுடைய முழக்கத்தை முழங்குறீங்க, இது ஏன்ப்பா ஒன்னே அடித்த நீ பேச பண்ணுவியா, அதுக்கே உன் ஜாதியெல்லாம் கூப்பிடுற, அதுக்கே உன் சமுதாயத்தை பூரா கூப்பிடுற, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இதை மூட நம்பிக்கை. இப்படிலாம் இனத்தை எல்லாம் துணைக்கு அழைக்க கூடாது, நியாயத்துக்கு தான் பேசணும், நியாயவான்களைன்னு கூப்பிட்டால் முஹாஜிரை அடிச்சதுக்கு முஹாஜிரை வந்து நியாயம் வழங்குவாரு. அது என்ன, நான் அன்சாரியா இருப்பேன் எனக்கு அன்சாரியை சப்போர்ட் பண்ணு, நான் வந்து முஹாஜிரா இருக்கிறேன் முஹாஜிரா எனக்கு சப்போர்ட் பண்ண, இது என்னப்பா பேச்சுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள் என்பது புகாரியில 3518வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறப்பு அடிப்படையில உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வது, மொழி அடிப்படையில நிற அடிப்படையில அது கற்பனை, அதுல உயர்வு தாழ்வு கற்பிக்க எந்த ஒரு மேற்கோள் இல்ல, உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணமும் அதுல கருகளவு கூட கிடையாது. அப்ப இல்லாத உன்னையா பொய்யானது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லி அது மூட நம்பிக்கை என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்து புரிய வைக்கிறது. மூணு கோணத்தில் வச்சிருந்தா அதோடு நிக்கல, அதை செயல்படுத்தி காட்டணும். சொல்லுவது யாருக்கும் லேசு, இது சொன்னவர் செஞ்சு காட்டணும்ல, தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி மேட்டர் வரும் பொழுதெல்லாம் அப்ப அவரும் சேர்ந்து ஜாதியை பேசினார்னு வைங்க, அடிபட்டு போயிடும், தனக்குன்னு ஒரு மாறிக்கிட்டாள்ல, இது எப்படி நம்புறது அப்படின்னு ஆயிரும். அப்ப அடுத்து இஸ்லாம் என்ன பண்ண, நாலாவது என்ன பண்ணதுன்னு கேட்டா, சொன்னதை எல்லா இடத்திலையும் செயல்படுத்தி காட்டுது, எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனுஷன் பிறப்பினால் வசந்தம் கிடையாது, பாரம்பரியத்தினால் வசந்தம் கிடையாது, அவன் அவனுடைய செயல்களால் தான் அவன் எடை போடப்படுவான் என்ற செய்திய எந்த கட்டத்திலையும் வளையாமல் நிலைநாட்டி கொண்டே இருக்குது. இந்த மார்க்கம் எப்படி காட்டுது, திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா பல நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப பாருங்க அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான் பாருங்க, இப்ராஹிம் நபி யாரு, நபிமார்கள் அவர் தான் சிறந்தவர். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, ஹலீலுல்லான்னு சொல்றான். அதாவது இத்தகது அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமே அல்லாஹ் வந்து ஹலீல் ஃப்ரெண்ட் நண்பன் ஆக்கி கொண்டான். அப்ப மனுஷனை வந்து அல்லாஹுக்கு நண்பன் ஆக முடியுமா, அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய அருள் செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய சொல்லி கேளுங்க ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அத்தகையத்துல துவா ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான் அவங்களை பத்தி, இதுபலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இறைவன் இப்ராஹிமை பல கட்டளைகளை சோதித்தான், பத்தமுன அனைத்திலும் ஜெயித்தார், ஜெயிச்ச உன்ன கால இன்னி ஜாயிலுக்கள் இன்னா சீமாமா, உன்னை மனித குலத்துக்குலாம் தலைவராக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி பார்த்து. இப்ராஹிம் நபி உடனே கேட்கிறாங்க, உமின் துரியத்தி, என் புள்ள குட்டியிலே ஆக்கிரு, பாயிண்ட் என்ன, அந்த நோய் நீ உன்னையே சோதிச்சு நீ ஜெயிச்சா உன்னையே ஆக்குவேன், அவர் என்ன பண்றாரு, கொமின் துரியத்தி, என் பிள்ளைகளே அது மாதிரி ஆக்கி வச்சிரு அப்படின்னு கேட்ட உடனே லாயரால் அகதில் ஆலிமன், அநியாயம் செய்யற ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது,
நீ நல்லது செஞ்சா உனக்கு உன் புள்ள குட்டியெல்லாம் ஆக்குறது நீ பேசக்கூடாது. அவர் நல்லா இருந்து காட்டுகிறது எப்படி அடிக்கிறான் பாருங்க. அந்த வரும்போது ஒரு செய்தியை சொன்னா எங்கனை மலையிற பேட்டு இப்ராஹிம் ஆச்ச முக்கியமான ஆளாச்ச நெருக்கமா அந்த பேச்செல்லாம் கிடையாது. உன்னைய தலைவரா நீ வச்சது உன் தகுதிக்கா வேண்டி நீ புள்ள குட்டியில கேட்டா அந்த தகுதி அவர் வளர்த்துக்கிட்டோம் அந்த தகுதி அவர் காட்டட்டும். தகுதி இல்லாம என் புள்ள குட்டிக்கு தாண்டா அந்த விளையாட்டு நடக்காதுங்கிற அல்ல. அதே மாதிரி நூஹ் நபியுடைய இது எங்க இருக்கு 224 இதை பார்க்கலாம். குர்ஆன்ல ரெண்டாவது சூராவுல 124 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ் ஸலாமுடைய மகன் தவறான வழியில் இருக்கிறாரு, தகப்பனார் நல்ல வழியில் இருக்கிறாரு, திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு, கடைசியில் இறைவனுடைய வேதனை இறங்கி அந்த மகன் அழிக்கப்படும் போது நூஹ் நபி என்ன சொல்றாங்க, இன்ன புனி மின்னகலி எல்லாம் நல்லவங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் மௌனையும் காப்பாத்து, நீ நல்லவனா இருந்து காப்பாத்து சொல்ற ஓகே, உன் மௌனை காப்பாத்து சொல்லு அப்படி கேப்ப. அவர் சொல்ற என் மகங்கிறார் அல்ல என்ன சொல்றான், இன்னஹு லைசமின் அகலிக்க, உன் மகனே கிடையாது, அவன் குடும்பத்துக்காரனே கிடையாது, உனக்கு அறிவு இல்லாத பத்தி பேசாத, அவர் அலறி அடிச்சுட்டு அந்த மாதிரி பேச மாட்டேன், நல்லா மன்னிச்சுக்க, இப்படி எல்லாம் சொன்னாருங்கிறது 11வது சூராவுல 45, 46, 47 வசனத்தை நீங்க பாக்கலாம். அவ்வளவு பெரிய நபி 99 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அல்லாவுக்கா அவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ண யாரையும் பார்க்க முடியல, அவ்வளவு ஆயில கொடுத்து அவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அவ்வளவு தியாகம் பண்ண ஒரு நபி மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு, நல்லவனா இருந்த உனக்கு கேளு, உனக்கு தர்றதுக்காவது மோனுக்கு தர்ற அந்த விளையாட்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்ன காட்சியை பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சொந்தக்காரங்களை எச்சரிக்க சொன்ன உடனே கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க, யா பனி அப்துமுனாப், அப்துமுனாப், அப்துமுனாப்லாம் அவங்களுடைய குடும்பத்தார், அப்துமுனாப் கூட்டத்தார்களே, லாவுகுனி அன்கும் மினல்லாஹி ஷய்யா, அல்லாவிடம் இருந்து உங்களை எனக்கு காப்பாற்ற முடியாது, நீங்க ஒழுங்கா நடந்துக்கணுமே தவிர என் குடும்பம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க அல்லா நீங்க தப்பிக்க முடியாது. யா அதே மாதிரி யா அப்பாஸ் அப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தடிய மகன் அப்பாஸே, பெரிய வாப்பாவே, பெரிய தந்தையே, லாவுகுனி அன்க மினல்லாஹி ஷய்யா, அல்லாட்ட இருந்து உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. யா சஃபியா, சஃபியா மாமியை கூப்பிடுறாங்க, மாமியே தகப்பனுடைய சகோதரியே, லாவுகுனி அன்க மினல்லாஹி ஷய்யா, அல்லாட்ட இருந்து உனக்கு எதுவும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசியா யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், இந்த முகமது மகள் பாத்திமாவை கொஞ்சம் வாங்க, மகளையும் கூப்பிடுறாங்க, சபையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க, முகமதுடைய மகள் பாத்திமாவே, சலீனி மாசியத்தமி மாலி, என்கிட்ட நிறைய அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், அப்ப நிறைய பணக்காரங்கிறாங்கல்ல நபியா இருக்கும் பொழுது நிறைய இறைவன் செல்வத்தை தந்திருக்கிறான், அதுல எவ்வளவுண்டாலும் கேளு உனக்கு தருகிறேன், ஆனா லாவுகுனி அனுக்கு மில்லாகி செய்யா, அல்லாட்டுக்கு உனக்கு காப்பாற்ற முடியாது, தகப்பனுங்கிறவங்கள காசு வேணுமா வாங்கிக்க, நல்லவரா நீ நடந்தா தான் அல்லாட்டு தப்பி கேளு, நீ முகமதுடைய மகள்னு சொல்லிட்டு அங்க வந்த வையி ஏ மகள்ங்கிறத எடுபடாதுங்கிறாங்க. என்ன பாயிண்ட் இது, என்னென்ன பாரம்பரியத்தை வச்சுலாம் நீ பெருமளிக்கிறியப்பா, ஏன் புள்ளேங்கிற பாரம்பரியமே எடுபடாது, எப்ப ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னான், நீ ஒழுங்கா நடக்கவில்லை என்று சொன்னால் அது நடக்காதுங்கிற காட்சியை பார்க்கணும். இப்படி எல்லாம் ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தன் குடும்பத்தார் விஷயத்திலையும் தெளிவாக பிரகடனப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சந்தேகத்துக்கிடம் இல்லாம நிலைநாட்டி காட்டுறாங்க. அதனாலதான் பிலாலை கொண்டு உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, உசாமாவை கொண்டு உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, காபத்துல்லாவில் நுழையும் போது அவரை கூட்டிட்டு உள்ள நுழையிறாங்க, அவர் அனுமதி இல்லாம சொர்க்கத்தில் அவருடைய காடி ஓசையை யாரு பிலாலே, தீண்டத்தகாத கருநிறத்து ஹபஷின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில இருந்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் செய்து காட்டிய காரணத்தினால வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த அந்த தாக்கம் இருக்கிறதுனாலதான் இஸ்லாத்திலே நம்ம பெரிய அளவுக்கு விலகி போயிட்டாலும் கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 போதனையும் நமக்கு அடிமனத்தில் கொஞ்சம் முழுசாவும் இல்ல, ஒரு அளவுக்கு அப்படி கொஞ்சம் இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துல வந்தால் கூட அவரை உற்ற சகோதரரா தோழரா நமக்கு முந்தின வரிசையில் அவரை உட்கார வச்சு நம்ம பிந்தின வரிசையில உட்கார்ந்து அந்த சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு எந்த நாட்டிலையும் முடியல, எந்த அறிவாளிக்கு முடியல, எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சவனுக்கு முடியல, நமக்கு மட்டும் முடிகிறது. ஒரு தட்டில் உட்கார்ந்து சோறு திங்க முடியுது, உடனே கை கொடுக்க முடிகிறது, பொண்ணு கொடுக்க முடிகிறது. நேற்று இஸ்லாத்துல வந்த ஒருத்தனுக்காக வேண்டி நம்முடைய பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் இதை உண்டாக்குனது எது, பேச ஒழுங்காப்பட்ட இதெல்லாம் உண்டாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி அந்த பேச என்ன செய்யணும், அஸ்திவாரத்தை சரியான முறையில் போட்டு அதன் மீது கட்டிடத்தை எழுப்பினால் இந்த மாற்றங்கள் இன்னைக்கு நம்மள்கிட்ட நிக்கிறது. காரணம் என்ன உங்களுக்கு தெரியல, இதையெல்லாம் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களையே அறியாமல் உங்கள் அடிமனசுல இந்த செய்திகள் எல்லாம் பதிந்து கிடக்கிறது. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில செயல்பட்டால் மாத்திரம்தான் உலகத்துல சமத்துவத்தை, மனிதகுல சமத்துவத்தை உருவாக்க முடியும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. உலகத்துல தீண்டாமைய, இனவெறிய, நிறவெறிய, மொழிவெறிய அனைத்தையும் உடைத்து துடைத்து எரிந்ததுல இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. யாரும் உடைச்சு எரிய முடியல. இந்த மாதிரி கரகண்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிற மாதிரி நடத்த யாராலும் சாத்தியமாகல. அந்த வகையில் பக்கத்தில் நின்று ஒருத்தர் நிக்கிறார்னு கேட்டா அவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்க,
எந்த ஜாதி வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. நேத்து வந்தவருக்கு வேணா தெரியும், ஒரு தலைமுறைக்கு முந்தி வந்தவருக்கு தெரியாது. அப்படி நம்ம உள்ளத்திலிருந்து சாதி மாதிரி எல்லாத்தையும் ஒட்டச்சேரிஞ்சு நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள் உருவாக்கி இருக்கிறது. இந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. இந்த கோட்பாட்டை உலகம் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் ஒரு வினாடியில் என்ன ஒளிஞ்சினே, இந்த மனிதங்கிற பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஏற்றதாகவெல்லாம் ஒளிந்துவிடும். இந்த தனிச்சிறப்பை நம்ம புரிந்து கொண்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வெவ்வேறு தனி தன்மை